அனைவருக்கும் வணக்கம். சற்றம் உங்களைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் நவம்பர் மாதம் 6ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டன. குறிப்பாக புதிய புயல் உருவாக உள்ளதன் காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் எந்த மாவட்டங்கள் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும், எந்த மாவட்டங்கள் மீண்டும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை, எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப்ராம பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிற கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டிய இலங்கை பகுதியில் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது. தெற்கு வங்கடலில் மத்திய பகுதியில் மேல் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக நாளை நாட்கள் நவம்பர் மாதம் 6ஆம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் இடியக்கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் பொறுத்தவரை தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். வரக்கூடிய நவம்பர் மாதம் 7ஆம் தேதியான அன்றைய நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் இடியக்கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மிக கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். அதன்படி செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம், புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் நாளை மற்றும் நாளை மறுதினமும் கனமுதல் மிக கனமழை பெய்யவுள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். வரக்கூடிய புதிய புயல் உருவாக உள்ளதன் காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக 25% அளவிற்கு கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். இதன் காரணமாக தமிழகத்தில் வரக்கூடிய நவம்பர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை மழையின் தாக்கம் பரவலாக நீடிக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். வரக்கூடிய நவம்பர் மாதம் 8ஆம் தேதியான அன்றைய நாட்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடியில் உள்ள மாவட்டங்கள், புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் அன்றைய நாட்கள் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் நாளை நாட்கள் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நாளை நாட்கள் பொறுத்தவரை தமிழகத்தில் மாவட்ட வாரியாக மழையின் தீவிரம் பொறுத்து பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் என மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா, குமரிடல் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுகின்றால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.